அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை மிருக நட்சத்திரம் இன்று நாம் பார்க்க இருப்பது சந்திரனும் சுக்கிரனும் நல்ல பாகையில் இருந்தாள் நல்ல பாகை என்று சொன்னால் முப்பது அறுபது நூற்றி இருபது இவையெல்லாம் நல்ல பாகைகள் இதற்கு ஐந்து பகை முன்பின் இருக்கலாம் அதுவும் நன்மையைத்தான் செய்யும் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் மனசு சந்திரன் சுக்கரன் இன்பத்திற்கு அவன்தான் காரகன் கலைக்கு அவன்தான் காரகன் ருசிக்கு அவன்தான் காரகன் ஆனால் சந்திரனோடு நல்ல பாகையில் இருக்கும்போது இந்த தன்மையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அது என்ன எல்லோரும் இன்புற்றிருக்க விரும்புவர் பொய்யான வாழ்வை புறம் தள்ளும் மெய்யானவர்கள் இவர்கள் உள சுத்தியோடு மக்களுக்கு சேவை செய்து மகிழ்விக்கும் அன்னை தெராசாக்கள் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும் இவர்கள் அடுத்தவர் கஷ்டத்தை பா பார்க்க சகிக்க மாட்டார்கள் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்து அவர்கள் முகத்தில் ஒரு ஆனந்த சிரிப்பை பார்ப்பதற்கு இவர்களுக்கு அலாதி பிரியம் இருக்கும் மனசுக்காரகன் இன்பத்தை விரும்புகிறான் நல்ல பாகை என்ற காரணத்தால் அது ஒரு பொதுநல நோக்கோடு செல்லும் இதே நேரத்தில் கெட்ட பாகை என்று சொன்னால் சுயநல மிகுதியால் சில தவறுகளை இழைக்கக்கூடும் ஆக நல்ல பாகையில் சந்திரனும் சுக்கரனும் இருந்தால் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வர் அடுத்தவர் படும் கஷ்டத்தை தீர்ப்பதற்கு முழு மூச்சாக உழைப்பர் ராஜாராம் மோகன் ராய் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை கண்டு மனம் வெதும்பி இதற்கு ஒரு நல்ல முடிவை காண வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் அவரால் தான் பாலிய விவாகமே நிறுத்தப்பட்டது என்று கூட சொல்லலாம் இந்த ஒரு தொண்டு உள்ளம் அவர்கள் அவர்களால் ஏற்பட்ட ஒரு இரக்கத்தால் உண்டானது இந்த இரக்க உணர்வு சந்திரனும் சுக்கரனும் நல்ல பாகையில் இருந்தால் ஏற்படும் ஆக இதை போன்ற அமைப்பு உள்ளவர்கள் நாட்டுக்கு தேவை நல்லது நடப்பதற்கு தேவை குடும்பத்தில் எப்படி இருப்பார்கள் குடும்ப நபர்கள் ஒரு சிறு கஷ்டம் கூட படக்கூடாது அவர்கள் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக இவர்கள் எவ்வளவு கஷ்டங்களை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்வார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டப்பட மனம் சம்மதிக்காது இன்னும் சொல்லப்போனால் ஓரிரு இல்லங்களில் இவர்களை போன்றவர்களை மற்ற நபர்கள் தெய்வத்திற்கு இணையாக வழிபடுவார்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றான் வள்ளுவர் அந்த ஒரு மதிப்பை இவர்கள் தனது குடும்பத்தில் பெற்றுவிடுவார்கள் அந்த அளவுக்கு இரக்கம் நல்ல உள்ளம் அடுத்தவர் சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுகின்ற ஒரு நற்குணம் இவர்களுக்கு இருக்கிறது இவர்களும் ஒரே ஒரு குறை இருக்கிறது அது என்ன குறை தாங்கள் படும் கஷ்டத்தை தனது குடும்பத்தாருக்கு தெரிவிக்க மாட்டார்கள் மறைப்பார்கள் இப்படி மறைப்பது ஒரு கெட்ட நோக்கோடு அல்ல அதை நாம் வெளிப்படுத்தினால் அதை கேள்வியுற்று அவர்கள் வருத்தப்பட நேரிடுமே அதற்காக வேண்டாம் என்று மறைப்பார்கள் ஒரு வகையில் பார்த்தால் உன்னத குணத்தில்தான் இந்த குணம் சேரும் அத்தகைய பண்பு இவர்களுக்கு உண்டு சரி கெட்ட பாகை என்று சொன்னால் இதற்கு நேர்மாறான பலனை ஏற்படுத்தும் அன்பர்களே சுக்கரனும் சந்திரனும் மனசுக்காரகனும் இன்பக்காரகனும் நல்ல பாகையில் இணைந்தால் மிக மிக நல்லது என்று பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு புது முயற்சியை கையாண்டு நல்ல லாபத்தை பெறுகின்ற நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய புது மார்க்கம் ஒரு நல்ல வரவினை உங்களுக்கு பெற்றுத்தரும் ரிஷபராசி அன்பர்களை நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி நீங்கள்தான் முக்கியம் நீங்கள்தான் தகுதியானவர் என்றெல்லாம் போற்றுவார்கள் மறுபாதி உங்களால் தான் கெட்டது என்று சொல்லி உங்களை தூற்றுவார்கள் இந்த இரண்டு அனுபவங்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி நம்மை போன்ற ஒரு துரதிருஷ்டசாலி யாருமே இல்லை என்று நீங்கள் எண்ணுகின்ற அளவுக்கு அனாவசியமான செலவுகள் ஏற்படும் மறுபாதி நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பாரா வரவுகள் பண வரவுகள் உண்டு கடக ராசி அன்பர்களே நிறைந்த லாபத்தை பார்ப்பீர்கள் புத்திசாலித்தனமாக யோசித்து ஆற்றுகின்ற பணியில் அந்த புத்திசாலித்தனத்தை காட்டி வெற்றி பெற்று அதன் காரணமாக நல்ல லாபத்தை பெறுவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே திறமை நேர்மை இந்த இரண்டையும் இன்று நீங்கள் நீங்கள் செய்யும் வேலையில் காட்டுவீர்கள் இதனால் இரண்டு நன்மைகள் ஏற்படும் ஒன்று பண வரவு மற்றொன்று அதைவிட மதிப்பு பணமும் மதிப்பும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் ராசி அன்பர்களே நல்லது ஒன்றை தேர்ந்தெடுத்தீர்கள் அதை எப்படி நடத்துவது செயல்படுத்துவது என்ற ஒரு திட்டத்தை இன்றைய தினம் நீங்கள் போடுவீர்கள் நல்லது நடக்க வேண்டிய ஒரு திட்டத்தை நீங்கள் வகுக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே உங்களது பேச்சு திறத்தாலும் நல்லதொரு அணுகுமுறையாலும் உங்களுக்கு லாபம் தரும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வீர்கள் ஏற்படும் உங்களது நடத்தை உங்களது பேச்சு இவைகளை பார்த்து உங்களுக்கு லாபம் தருகின்ற ஒரு நல்ல உறவு அது புது உறவாக இருக்கும் அந்த நல்ல உறவு இன்று ஏற்படும் விருச்சக ராசி அன்பர்களே ஏற்பட்ட தடைகளை தாண்டி எதிர்ப்புகளை வென்று அடைய நினைத்த ஒரு பட்டத்தை ஒரு உயர்வை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே போட்டியின்றி சில நேரங்களில் முன்னேற்றம் கிடையாது இன்றைய தினம் ஒரு போட்டி ஏற்பட்டு ஒரு சவால் வந்து அந்த சவாலில் நீங்கள் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது போட்டியில் வெற்றி மகர ராசி அன்பர்களை நல்லதொரு உயர்வு கிடைக்கும் நாள் உங்களது திறமை உங்களுக்கு மேல் உள்ளவர்களுடைய ஆதரவு இந்த இரண்டும் இணைந்து அதனால் ஒரு உயர்வு இன்று உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் உங்களது திறமையை காட்டி ஒரு முறை அல்ல இருமுறையல்ல மூன்று முறையோ அதற்கு மேலோ காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வாய்த்து காட்டி எடுத்த வேலையை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் வெற்றி உண்டு முதல் முயற்சியிலேயே இல்லை அடுத்தடுத்து சில முயற்சிகளை செய்த பின் தான் அந்த வெற்றி கிடைக்கும் மீனராசி அன்பர்களே சம்பந்தப்பட்டவர்களிடம் நீங்கள் ஒரு உறுதிமொழி கொடுக்கும் நாள் இந்த நாள் எப்பாடு பட்டாவது இந்த செயலை நான் முடித்து விடுகிறேன் என்றது ஒரு உறுதிமொழியை இன்றைய தினம் சில நபர்களிடம் நீங்கள் கொடுப்பீர்கள்